சபரிமலை ஐயப்பன் கோவிலின் மகரவிளக்கு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் தொடக்கம் முதலே பக்தர்கள் நோன்புறந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு வந்து வழிபட்டு வந்தனர். இதற்கு முன் இல்லா வகையில் இந்த ஆண்டில் கார்த்திகை மார்கழி மாதங்களில் நாள்தோறும் வந்து சென்ற பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதனால் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்டனர். முதன்மையான நிகழ்ச்சியான மகரவிளக்கு திருவிழாவை ஒட்டி பொங்கல் அன்று சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கடல் போல் காட்சியளித்தது. பக்தர்கள் மகரவிளக்கை கண்டு வழிபட சபரிமலையில் 10 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. நேற்று மாலையில் பொன்னம்பலமேட்டில் 3 முறை தோன்றிய மகரவிளக்கை பக்தர்கள் சுவாமியே ஐயப்பா எனும் முழக்கத்துடன் கண்டு வழிபட்டனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.